விலைக்கு வாங்கி குத்துடைமைகளாக ஆடு மேய்க்க விடப்பட்டிருந்த மூன்று சிறுவர்களை அதிகாரிகள் மீட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் இருக்கும் அரட்டவாடி வனப்பகுதியையொட்டி விவசாயி ஒருவர் வசித்து வருகிறார். அவருடைய வீட்டில் இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த மூன்று சிறுவர்கள் ஆடு மேய்க்க கொத்தடிமைகளாக வாங்கப்பட்டிருப்பதாக திருவண்ணாமலை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு தொலைபேசி மூலம் புகார் சென்றது. இதனையடுத்து திருவண்ணாமலை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வசந்த பிரபு தலைமையிலான குழுவினர் அரட்டவாடி வனப்பகுதிக்கு விரைந்தனர். இந்நிலையில் அதிகாரிகள் கண்களில் சிக்கிய சிறுவர்கள் மூன்று பேரை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். அதைத் தொடர்ந்து போலீசார் சிறுவர்கள் விற்பனை விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குண்டாசில் சிறை சென்ற வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் பிரபுதேவா. 28 வயதான இவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் 2 முறை சிறைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த இவரை மர்ம நபர்கள் சிலர் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு சென்ற பஜார் போலீசார் பிரபுதேவா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து இளைஞர் படுகொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதானி குழுமத்தின் பொருளாதார ஊழல்களுக்கு பிரதமர் மோடி உடந்தையாக இருந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். வருமான வரித்துறை அவங்க பக்கத்துல போகல, அதாவது பங்குச்சந்தை ஒழுங்கீட்டு ஆணையம் செபி அவங்க ஒண்ணும் செய்யல. அதுக்கு காரணம் இவர் பிரதமருக்கு நெருக்கமானவர் தான். இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதாரத்தோடு சொன்னார். பிரதமர் அவர்களே, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க வெளிநாட்டுக்கு எத்தனை முறை போனீங்க? தஞ்சை தனியார் கல்லூரி வளாகத்தில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சார்பில் மத்திய பட்ஜெட் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப. சிதம்பரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பட்ஜெட்டில் உணவுக்கு தர வேண்டிய மானியத்தையும் உரங்களுக்கு தர வேண்டிய மானியத்தையும் நிறுத்தியது மக்கள் விரோத செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். உணவுக்கு தந்த மானியத்தை வெட்டி இருக்கிறார்கள், உரங்களுக்கு தருகின்ற மானியத்தை வெட்டி இருக்கிறார்கள். அதன் விளைவு என்ன? உணவுப் பொருட்களுடைய விலை கூட. தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே கொட்டாக்குளம் பகுதியைச் சேர்ந்த வினீத் கிருத்திகா காதல் தம்பதியினரை பிரித்து கிருத்திகாவை அவரது பெற்றோர்கள் கடத்தியதாக கூறப்படும் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணைக்கு கிருத்திகா ஆஜரானார். பின்னர் நீதிமன்றத்தின் ஜன்னல்கள் கதவுகள் பூட்டப்பட்டு கிருத்திகாவிடம் ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதித்துறை நடுவர் சுனில் ராஜா பெற்றார். கிருத்திகாவுடன் நடைபெற்ற ரகசிய ஒப்புதல் வாக்குமூலம் சுமார் 1 மணி நேரம் கழித்து நிறைவு பெற்றது. இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிருத்திகா மீண்டும் காப்பகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒன்றிய பட்ஜெட்டில் உர மானியத்தை கடந்த ஆண்டை விட 50,000 கோடி குறைத்தது மற்றும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கான நிதியை 60,000 கோடி ரூபாயாக குறைத்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய பட்ஜெட் நகலை எரித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் கடந்த 16/9/2021 முதல் விபத்து திருட்டு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 60 வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
இந்த 60 வாகனங்களும் உரிமையாளர்கள் யாரும் உரிமை கோராததால் வாகனங்கள் சேதமடைந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதால் 60 வாகனங்களையும் பொது ஏலம் விடப்பட்டு அரசு கணக்கில் சேர்க்க பல்லடம் வட்டாட்சியர் அறிக்கை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் வாகனங்களை ஏலம் எடுக்க விரும்புவோர் காவல் நிலைய ஆய்வாளரை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது ஏலம் வட்டாட்சியர் முன்னிலையில் வருகிற 22 தேதி அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள் வட்டப்பணம் 6% மட்டுமே பிடிக்க வேண்டும், 6 நாட்களுக்கு கடலுக்கு தொழில் செய்ய அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு தொழிலாளர்கள் 6வது நாளாக கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தூத்துக்குடி சாராட்சியர் கௌரவ்குமார் தலைமையில் தூத்துக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ், தாசில்தார் செல்வகுமார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் விசைப்படகு மீன்பிடி தொழிலாளர் சங்கத்தினர் சமாதான கூட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது விசைப்படகு தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூத்துக்குடி சாராட்சியர் கௌரவ்குமார் கோபத்தில் மேசையை தட்டியதால் மேசையில் உள்ள கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்துள்ளது. பின்னர் கூட்டத்தில் சமாதான பேச்சுவார்த்தை எட்டப்படாத நிலையில் மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தலைமையில் 12 குடிநீர் தொட்டிகளில் பணிபுரியும் ஆபரேட்டர்களை அழைத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. அப்போது தினமும் குடிநீர் தொட்டியை பராமரிக்க வேண்டும், மற்ற நபர்கள் குடிநீர் தொட்டி ஏணிப்படைகளில் ஏறாத அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் குடிநீர் தொட்டிக்கு தேவையான மருந்து உபகரணங்களை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் உயர்சாதி பார்ப்பன நீதிபதிகள் ஆதிக்கத்தை எதிர்த்தும் தகுதி இருந்தும் ஒடுக்கப்பட்ட சமூக மூத்த நீதிபதிகள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்தும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி திராவிட கழகத்தின் சார்பில் கி வீரமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஏங்க, யார் வேணாலும் போடலாம், யார் வேணாலும் தெருவில் போடணும் போட சொல்ற அனுபவம் உள்ள எங்க தோழர் இருக்காருல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, சங்கடமா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஒரு தெளிவா சொல்லணும், இங்க இருந்த மணிக்குமாருக்கிற நீதிபதி மூத்தவர் கேரளாவுக்கு தலைமை நீதிபதியா போனார். துருக்கி சிரியா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு குன்றத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது போல் அமைத்தும் உதவிக்கரம் நீட்டுவது போல் ஓவியம் வரைந்து மலர் தூவியும் மெழுகுவத்து ஏந்தியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இறந்து போனவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்காக பள்ளி மாணவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தியும் பாடல்களும் பாடினர். பள்ளியின் தாளாளர் ஜான் சேவியர் தங்கராஜ் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்வில் ஏராளமான ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். திருச்சி அரியமங்கலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட இளைஞரணி செயலாளர் மஜீத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும், தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மிக விரைவில் இந்த பகுதி மக்களுக்கு நல்லபடியா இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் பொறுப்பெடுத்து அவருடைய கடமையை கண்ணியமான முறையில் செஞ்சு தருமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொள்கிறார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுகுன்றா தேயிலை தோட்ட பகுதியை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் இவரது வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது. அதைத் தொடர்ந்து விக்னேஷ் வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் தங்கராஜ் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கரும்பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமாக வந்த பைக்கை நிறுத்தி விசாரணை மேற்கொண்டுள்ளார்.
விசாரணையில் அந்த இருசக்கர வாகனம் திருட்டு போன விக்னேஷுடையது என்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து பைக் திருட்டில் ஈடுபட்ட முனுசாமியை போலீசார் கைது செய்து பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாக்க கான்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்கூரை கட்ட 35.205 கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்கட்டமாக பிள்ளையார்பட்டியில் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் கான்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்கூரையினை காணொலி காட்சி மூலம் தொடக்கி வைத்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன், நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடித்து கொலை செய்யப்பட்ட சிறுவன் கோகுல் ஸ்ரீயின் தாயார் பிரியாவிற்கு தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 2.5 லட்சம் மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை இழப்பீடு நிதியிலிருந்து 7.5 லட்சமாக மொத்தம் 10 லட்சம் நிவாரணம் வழங்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் சிறுவன் கோகுல் ஸ்ரீயின் குடும்பத்தினருக்கு குடியிருக்க வீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. இதற்கான காசோலை மற்றும் குடியிருப்பு வீடு ஒதுக்கீடு ஆணை ஆகியவற்றை தாம்பரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத் சிறுவனின் தாயாரிடம் வழங்கினார். நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட சிறுவனின் தாயார் பிரியா தன் மகன் இறப்பில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சரவணன் பணி நீக்கத்தினை கண்டித்து கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பணியாளர் சங்கத்தினை சேர்ந்த அம்சு பாண்டி, சிவக்குமார், பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணிநீக்கம் செய்யப்பட்ட சங்கத்தின் தலைவர் சரவணனுக்கு மீண்டும் பணி வழங்கிட வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். மேலும் மதுபான உற்பத்தியில் வெள்ளை அறிக்கை வழங்குமாறு கூறியதால் சரவணனை பணியிலிருந்து நீக்கியதாக கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மணைகளை பிடித்து லோடு ஏற்றுவதற்கு பீகார் மாநிலத்திலிருந்து வடமாநில தொழிலாளர்கள் களமிறங்கியுள்ளனர். ஏஜென்ட் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை கூலி வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் வடமாநில தொழிலாளர்களுக்கு தங்கும் இடம், உணவு வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களை பயன்படுத்தி வேலை வாங்கிக் கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு முதலாளிகள் மாறியுள்ளனர். இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது என போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கிடைக்கும் வேலைகளை உள்ளூர் வாசிகள் பயன்படுத்திக் கொள்ளாமல் பொறுப்பற்று தட்டி கழிப்பதால் எந்த மாற்றமும் நடைபெறாது என்று கருதப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு ஈரோடு ராஜாஜிபுரத்தில் துணை ராணுவ அணிவகுப்பு தொடங்கி கிருஷ்ணம்பாளையம், திருநகர் காலனி, காவிரி ரோடு, அக்ரகாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த அணிவகுப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பிரிவு சிறப்பு பிரிவு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஈரோடு ராஜாஜிபுரத்தில் துணை கண்காணிப்பாளர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் 64 மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறையினர் மற்றும் 180 காவல்துறை சிறப்பு போலீசார் கலந்து கொண்டனர். கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன்மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மைதிலி தீப்பந்தம் சுற்றிய இரட்டை சிலம்பத்தை தொடர்ந்து 3 மணி நேரம் சுழற்சி உலக சாதனை படைத்துள்ளார்.
சர்வதேச மகளிர் மற்றும் குழந்தைகள் அறிவியல் தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மைதிலி செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை, அமெரிக்கன் உலக சாதனை, யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது. மேலும் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை துணை பயிற்சியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து ஒரு 1 ஹவராக ட்ரைனிங் பண்ணுவேன். 1 மந்த்தாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கம்பு வெயிட்டு வந்து 3 kg இருக்கும். இது வந்து நான் பண்ணுறக்கு வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம் இணைந்து மத்திய அரசை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது கோடிக்கணக்கான ஏழைகளின் உணவு மானியம் 1 லட்சம் கோடி, விவசாயிகளின் உர மானியம் 50,000 கோடி, 100 நாள் வேலை திட்டத்தில் 29,000 கோடி என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்க வட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் விவசாய தொழிலாளர் சங்க தலைவர் வெற்றி வீரன் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கற்பனை செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு காமராஜர் சிலை முன்பு நகல்கள் எரிக்கப்பட்டன. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கீழ சொக்கநாதபுரம் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண்ணின் செல்போன் எண்ணிற்கு விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக வந்த தகவலை அடுத்து அந்த பெண் தனது மகனுக்கு இந்த வேலையை வாங்கி தருமாறு கூறி அந்த கும்பலிடம் 9 லட்சம் ரூபாய் வரை பணத்தை அனுப்பிய நிலையில் சம்பந்தப்பட்ட அனைவரின் செல்போன்கள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து தேனி மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களின் இருப்பிடத்தை கண்டறிந்து டெல்லி சென்று அங்கிருந்த 5 பேரையும் கையும் களவுமாக பிடித்து தேனிக்கு அழைத்து வந்து விசாரித்ததில் மோசடி கும்பல் கடந்த 10 ஆண்டுகளாக பலரிடம் மோசடியில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் வசூலித்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்களிடமிருந்து 10 செல்போன்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த கும்பலின் முக்கிய தலைவனான மாதேஷ் என்பவன் தலைமறைவான நிலையில் அவனையும் தேடி வருகின்றனர். சிவகங்கை மீனாட்சி நகரில் உள்ள சாஸ்திரி தெருவில் வசித்து வரும் சேகர் என்பவர் படமாத்தூரில் உள்ள சக்தி சர்க்கரை ஆலையில் வேலை செய்து வருகின்றார். இவருடைய மனைவி பூங்கோதை கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மிகுந்த மன அழுத்தம் காரணமாக வீட்டின் கதவை உட்புறமாக பூட்டிக்கொண்டு தனது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். அருகில் இருந்தவர்கள் இச்சம்பவம் குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பூங்கோதையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூரில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் பல்கீஸ் தலைமை வகித்து தேசிய மக்கள் நீதிமன்றத்தை தொடங்கி வைத்தார். இதில் மகிளா நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரவேல், குடும்பநல கோர்ட் நீதிபதி தனசேகரன், தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மூர்த்தி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் அண்ணாமலை, மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ராஜமகேஸ்வர், குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் சுப்புலட்சுமி, சங்கீதா சேகர், கவிதா மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி கண்ணையன் ஆகியோர் கொண்ட 6 அமர்வுகளாக பிரிந்து விசாரணையில் மொத்தம் 416 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதில் வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்தை எதிர்த்து ஏகனாபுரத்தில் நடைபெறும் 200வது நாள் போராட்டத்தில் பங்கேற்க பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஏகனாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட வழக்கறிஞர் வெற்றி செல்வன் கைது செய்யப்பட்டார். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் வெற்றி செல்வனை போலீசார் மாகரல் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
துபாயிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் திருச்சி வந்த விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான ஒரு ஆண் பயணியின் உடைமைகளை சோதனை செய்த போது அதில் 839 கிராம் எடை கொண்ட 47,67,000 ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கச்சங்கிலி மற்றும் தங்கக்கட்டைகள் கைப்பற்றப்பட்டது. மேலும் உடைமையில் மறைத்து கடத்தி எடுத்து வந்த 425,000 ரூபாய் மதிப்பீட்டிலான செல்போன்கள் என மொத்தம் 51,92,000 ரூபாய் மதிப்பீட்டிலான தங்கம் செல்போன்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையின் இரண்டாவது புதிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமைக்கப்பட உள்ளது என மத்திய மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று 200வது நாளாக ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் விளையாட்டு திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பன்ரொட்டி எம்எல்ஏவுமான வேல்முருகன் கலந்து கொண்டார். மேலும் இந்த போராட்டத்தில் சட்டம் ஒழுங்கினை பேணி காக்கும் பொருட்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் தலைமையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. மக்கள் பிரச்சனைக்கு தான் போராடுவான், மக்களுடைய ஏகாதிபத்திய ஆதரவை பெற்ற பிரச்சனைக்கு தான் களத்துக்கு வருவான். அப்படிப்பட்ட வேல்முருகன் நீங்கள் இருக்கிற திசை நோக்கி கைகூப்பு கேட்கிற இந்த மக்களை நிம்மதியாக வாழ விடுங்க. அவர்கள் சொந்த இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா, துளையானூர் மற்றும் அறந்தாங்கி தாலுகா, அழியாநிலை ஆகிய 2 இடங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கினை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து துளையானூர் நெல் சேமிப்பு கிடங்கில் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் சீதாராமன் தலைமையில் குத்துவிளக்கு ஏற்றி விவசாயிகளுக்கு இனிப்புகள் மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மர்மநபர்கள் சிலர் உடும்பை பிடித்து விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த உடும்பின் ரத்தத்தை சூடான தண்ணீர் மற்றும் சோடாவில் கலந்து குடித்தால் சர்க்கரை நோய் குறைப்பு, இரத்த கொதிப்பு ஆகிய நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்ற மூட நம்பிக்கையில் சிலர் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உடும்பினை வாங்கி செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடும்பை விற்பனை செய்யும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 250 விசைப்படகுகள் தினசரி மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் வட்டக்காரர்களுக்கும் இடையே கமிஷன் தொகையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மீன்பிடிக்க செல்லாமல் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் விசைப்படகு தொழிலாளர் சங்கத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து நாளை மறுநாள் முதல், அதாவது 13ஆம் தேதி முதல் வழக்கம் போல் மீன்பிடிக்க செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த சமாதான கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கௌரவ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதுவரையிலும் இந்த 2 சங்கங்களும் சுமூகமாக செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். வருகின்ற திங்கட்கிழமை முதல் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலே சீராக மீன்பிடி நடைபெறும். இதற்கிடையே இந்த குழுக்கள் வந்து அதை ஆராய்ந்து பரிந்துரை செய்யும் அப்படிங்கறத நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். க
காஞ்சிபுரம் மாநகரில் டாடா மேஜிக் வாகனங்களினால் அடிக்கடி போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு வரும் நிலையில் சரிவர போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் விதி மீறல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்களிடமிருந்து வந்த தொடர் புகாரின் பேரில் சின்ன காஞ்சிபுரம் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம் அருகே காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து மோட்டார் ஆய்வாளர் க பன்னீர்செல்வம் தலைமையில் பி டூ விஷ்ணு காஞ்சி போலீசாருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 10 டாடா மேஜிக் மற்றும் 2 சரக்கு வாகனம் என மொத்தம் 12 வாகனங்களுக்கு பல்வேறு விதி மீறல்களுக்காக 93,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் தகுதி சான்று இல்லாத ஒரு வாகனம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு உசேனி மசூதி தெரு மோடி ரோடு டிஜே ஹரி முகவரியைச் சேர்ந்த நிசார் அகமது ஷரீஃப் மகன் ஏசி மெக்கானிக்கான சுயம்பு ரகுமான் கம்பெனி சைட் வேலையாக வந்தபோது வாலாஜாவில் உள்ள பூசாரி பச்சையப்பன் தெருவில் கார் பழுதானது. அப்போது கார் மெக்கானிக்கை அழைத்து வந்து பழுதை சரிபார்த்தபோது திடீரென கார் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் அளித்த தகவலின் பேரில் ராணிப்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமை 10 பேர் கொண்ட குழுவினர் தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கார் முழுவதும் எரிந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெருமுக்கல் கூட்டுப்பாதையில் ஆட்டோ ஓட்டும் சரண்ராஜ் என்பவர் ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தபோது இளம் பெண் ஒருவர் தனது கணவனுடன் சண்டையிட்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி நடந்து வந்துள்ளார். பின்னர் மனம் மாறிய அந்த பெண் சரண்ராஜிடம் வீட்டில் விடுமாறு கேட்டுள்ளார். அப்போது சரண்ராஜ் அப்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று கற்பழிக்க முயன்றபோது அப்பெண் கூச்சலிட்டதால் அங்கிருந்த ஒரு நபர் அந்த பெண்ணை காப்பாற்றி அவரது கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து திண்டிவனம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் சரண்ராஜை கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை காந்தி சிலை அருகே உள்ள வன்னியர் மடாலயத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஏந்தல்பே பக்தவச்சலம் தலைமை தாங்கினார். வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகிக்க நகர செயலாளர் பத்மநாப நாயுடு அனைவரையும் வரவேற்றார். இந்த கூட்டத்தில் சென்னைக்கும் பெங்களூருக்கும் ரயில் சேவை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தற்போது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், வருகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பாமக நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் திண்ணை பிரச்சாரம் மூலம் பாமக கொள்கைகளை விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் 300+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை ஈசியா சாலைகளில் நடுவே வைக்கப்பட்டுள்ள சாலை தடுப்பு பேரிகார்டுகளில் ஒளிரும் மின் விளக்குகள் மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டாததால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வந்ததால் எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் எதிரொலியாக நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பேரில் ஒளிரும் மின் விளக்குகள் மற்றும் ஒளிரும் ஸ்டிக்கர் இல்லாத இரும்பு பேரிகார்டுகள் உடனடியாக அகற்றப்பட்டு சோலாரில் இயங்கக்கூடிய பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு உள்ளது. இச்செயலுக்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலரும் காவல்துறையினரை பாராட்டி வருகின்றனர். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அந்த வகையில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிய தொடங்கியுள்ளனர். அதேபோல பள்ளி கல்லூரிகளில் இருந்தும் சுற்றுலாவுக்காக ஏராளமான குழந்தைகள் வந்து அருவியின் அழகை ரசித்து செல்வதுடன் மிதமாக கொட்டும் நீரில் நீராடியும் மகிழ்ந்து வருகின்றனர். அதுபோல அருவி பகுதியில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்தும் சிறுவர் பூங்காவில் விளையாடியும் வருகின்றனர். மேலும் அருவியின் மேற்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா படகு துறையிலும் படகு சவாரி செய்து இயற்கையின் அழகையும் ரசித்து வருகின்றனர்.
ஈரோடு கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடும் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கைச்சின்னத்தில் வாக்கு கேட்டு தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, முன்னாள் அக்ரஹாரம் பேரூராட்சி தலைவர் போக்சேட் ஆகியோர், பெரிய அக்ரஹாரம் ஏழாவது வார்டில் ஈத்கா வீதி காயிதே மில்லத் நகர் முழுவதும் வீடு வீடாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் காயிதே மில்லத் நகரில் வசிக்கும் அனைத்து வீடுகளிலும் நேரடியாக சென்று திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான் வைராபாளையம் கிருஷ்ணம்பாளையம் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருப்பதாகவும், இந்த ஆட்சியின் முடிவு என்னவென்றால் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா கல்லாங்காடு வலசு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை எருது பெருமாள், அருள்மிகு ஸ்ரீ கன்னிமார், அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிகள் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு விமரிசையாக அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அப்பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் முன்னர் வசித்து வந்த மக்கள் ஒன்று திரண்டு ஒரு கோவிலை கட்டி வந்த நிலையில் பல லட்சம் பொருட்செலவில் கோவிலின் கட்டிட வேலைகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு கன்னி பூஜை, கோமாதா பூஜை, சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற தேவராட்டம் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நெல்லை பாளையங்கோட்டையில் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட, விபத்து இல்லா பயணத்தை உறுதி செய்ய, பொது போக்குவரத்தை பலப்படுத்தி பாதுகாத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து மற்றும் விரைவு போக்குவரத்து கழக சிஐடியு சார்பில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் நடைபெற்றது. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய போட்டி ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவாக நடத்தப்பட்டது. ஆண்கள் மாரத்தான் போட்டியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாவட்ட நிர்வாகி ஸ்ரீராம் மற்றும் பெண்களுக்கான போட்டியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க நிர்வாகி நாரும்புநாதன் துவக்கி வைத்தனர். இதில் ஆண்கள், பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த இரு பிரிவுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 5,000 ரூபாயும் இரண்டாவது பரிசாக 3,000 ரூபாயும் என ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருச்சி விமான நிலையத்திற்கு பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தங்கத்தை கடத்தி வருவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் துபாய் மற்றும் சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த 2 ஆண் பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது 8 உருளை வடிவிலான தங்கக்கட்டிகள், 10 தங்க மோதிரம் மற்றும் 2 தங்க சங்கிலி ஆகியவற்றை ஒளிப்பெருக்கி கட்டுப்பாட்டு கருவி, சிபியு மின்விசிறி மற்றும் பேண்ட் பாக்கெட்டுகளில் மறைத்து நூதன முறையில் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரிடமும் 1,516 கிராம் எடை கொண்ட ₹86,13,912 மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் கஸ்பா தெரு பகுதியைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு படித்து வரும் அபினவ் என்ற சிறுவன் சிவன் மீது அதிக பக்தி கொண்டதால் பகாசூரன் எனும் திரைப்படத்தின் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற சிவன் பாடலுக்கு மெய் மறந்து உடல் முழுவதும் திருநீர் பூசி பக்தியோடு ருத்ராட்ச மாலை அணிந்து நடனமாடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குழந்தைகள் டிவி பார்ப்பதிலும் விளையாட்டிலும் அதிக ஆர்வம் உள்ள இந்த காலத்தில் பக்தி பரவசத்தோடு வழிபட்டும் பலருக்கு எடுத்துக்காட்டாக சிறுவன் பக்தி பரவசத்தோடு நடனமாடிய காட்சிகள் அப்பகுதி மக்களிடையே பெரும் பாராட்டை பெற்று
கள்ளக்குறிச்சி சுந்தர விநாயகர் கோவில் தெரு பகுதியில் முத்துக்குமார் என்பவர் கடந்த 10 வருடங்களாக பழைய இரும்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அதிகாலை திடீரென கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பெயரில் 3 தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை அடித்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.